வருகின்றோம் ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோ அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம் ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோ அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம் அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம் அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம் ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம் பீதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராகலே நமாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது அமலோருப்ப மேல்நிலை பள்ளி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியறிதலாகவும், பீட்டர் ஜான் ரபேகா மேரி குழந்தை வாக்கியம் வேண்டியும் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், செலின் எபினேசர் வீடு விற்க வேண்டியும், ஆண்டனி நடராஜன் ஆண்மேலை பாட்சிக்காகவும், பிரான்சிஸ் பிரிஜித் 10ஆம் ஆண்டு திருமண நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், குடும்ப நலனுக்காகவும், ரெமி அமலா ஆண்மேலை பாட்சிக்காகவும், சாந்தா கிளாரா கான்வென்ட் பள்ளி வளர்ச்சி அடையவும், ரோக் பெஞ்சமின் சஞ்சீவி ஆண்மேலை பாட்சிக்காகவும், அமலி ரெஜினா அன்னைக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், டேரியஸ் சகாயராஜ் புற்றுநோயிலிருந்து விரைவில் குணம் பெற வேண்டியும், டெய்சி சின்னப்பன் தொழில் வளர்ச்சி அடையவும் உடல் உள்ள நலனுக்காகவும், தீப ஒளி பள்ளி வளர்ச்சி அடையவும் மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்காகவும், செலின் ஆம்ஸ்டாங் ஜெயரூபா குடும்பத்தினர் இறைவனுடைய ஆசிர் வேண்டியும் நன்றியறிதலாகவும், ஞானப்பு பலவேந்திரன் ஆண்மலை பாட்சிக்காகவும், ராஜவேலு 38ஆம் ஆண்டு பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும், சேவியர் ஸ்டெல்லா மற்றும் பிள்ளைகளின் வெளிநாட்டு பயணம் பாதுகாப்பாகவும் சிறப்பாகவும் அமைந்ததற்கு அன்னைக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுக்கின்றனர். இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்திலே பங்கெடுக்க நமது பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை திறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஜெபிப்போமாக. தந்தையே இறைவா, உமது அருளால் எங்களை மீட்டு உம்முடைய பிள்ளைகளாகும் பேச்சினை எங்களுக்கு அளித்தீரே. கிறிஸ்துவில் விசுவாசம் கொண்டுள்ள உமது அன்புக்குரிய எங்களை கருணையுடன் கண்ணோக்கி எங்களுக்கு உண்மையான விடுதலை வாழ்வையும் உரிமை பேரான மகிமை வாழ்வையும் அளித்தருளும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றீங்களாண்டவரும் உம் திருமகணேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமீன்.
முதல் வாசகம். மனமானோர் மனவிலக்குக்கு தேடக்கூடாது, மனமாகாதோர் திருமணம் செய்து கொள்ள வழி தேடக்கூடாது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, மனமாகாதவர்களை குறித்து பார்ப்போம். இவர்களை பற்றிய ஆண்டவரின் கட்டளை எதுவும் என்னிடம் இல்லை, எனினும் ஆண்டவரின் இரக்கத்தால் நம்பிக்கைக்குரியவனாயிருக்கும் நான் என் கருத்தை சொல்கிறேன். மனமாகாதோர் தாம் அழைக்கப்பட்ட நிலையிலேயே இருந்து விடுவது நல்லது. இப்போதுள்ள இடர் நிலையை முன்னிட்டு இவ்வாறு இருப்பதே நல்லதென எண்ணுகிறேன். மனைவியுடன் திருமணத்தால் இணைக்கப்பட்டு இருப்பவர்கள் மனவிலக்குக்கு வழி தேடக்கூடாது. மனைவியுடன் இணைக்கப்படாதவர்கள் திருமணம் செய்து கொள்ள வழி தேடக்கூடாது. நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் அது பாவம் அல்ல. இளம் பெண்கள் திருமணம் செய்து கொண்டால் அதுவும் பாவம் அல்ல. ஆனால் திருமணம் செய்து கொள்வோர் இவ்வுலக வாழ்வில் இன்னலுருவர். நீங்கள் அவ்வின்னல்களுக்கு உள்ளாகாதிருக்க வேண்டும் என்பதே என் நோக்கம். அன்பர்களே, நான் சொல்வது இதுவே. இனியுள்ள காலம் குறுகியதே. இனி மனைவி உள்ளவரும் மனைவி இல்லாதவர் போல இருக்கட்டும். அழுபவர் அல்லாதவர் போலவும், மகிழ்ச்சி இருவோர் மகிழ்ச்சியற்றவர் போலவும், பொருள்களை வாங்குவோர் அவை இல்லாதவர் போலவும் இருக்கட்டும். உலக செல்வத்தை பயன்படுத்துவோர் அவற்றில் முழுமையாக ஈடுபடாதவர் போல் இருக்கட்டும். இவ்வுலகு இப்போது இருப்பது போல் நெடுநாள் இராது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேள். உன் இனத்தாரை மறந்து விடு, பிறந்தகம் மறந்து விடு. உனது எழிலில் நாட்டம் கொள்வார் மன்னர், உன் தலைவர் அவரே, அவரை பணிந்திடு. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அந்த புறத்தினிலே மாண்புமிகு இளவரசி தங்கமிழைத்த உடையணிந்து தோன்றிடுவாள். பலவண்ண பட்டுடுத்தி மன்னரிடம் அவளை அழைத்து வருவர். கன்னித்தோழியர் புடைசூழ அவள் அடியெடுத்து வந்திடுவாள். பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர். உம் தந்தையரின் அரியணையில் உம் மைந்தரே வீற்றிருப்பர். அவர்களை நீர் உலகுக்கெல்லாம் இளவரசர் ஆக்கிடுவீர். பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். கா
எழுதிய பரிசுத்தனர் செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை: ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினியாய் கிடப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் பொழுது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்பொழுது உண்டு கொழுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்பொழுது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழுதரும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உலகிலே வாழுகின்ற 600 கோடி மனிதர்களிலே 100 கோடி மனிதர்கள் மட்டும் இந்த உலகின் 80% செல்வங்களை எல்லாம் அனுபவித்து கொண்டு வாழ்கின்றார்கள். மீதமிருக்கின்ற 500 கோடி ஏழை எளிய மக்கள் நோயிலும் வறுமையிலும் 3 உலக நாடுகளிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பது புள்ளியியல் தருகின்ற வரலாற்று உண்மை. இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு ஏழைகளை பேறு பெற்றோர் என்றும் செல்வர்களை எச்சரித்தும் வார்த்தைகளை அழுத்தமாக கூறுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த ஏழைகள் எப்பொழுதும் இறைவன் மீது இருக்கின்ற நம்பிக்கையிலும் இரக்க குணத்திலும் உயர்ந்தவர்களாகவே இருக்கின்றார்கள். அவர்களிடம் இருக்கின்ற அனுபவ அறிவு நன்று சிந்திக்கக்கூடிய சிந்தனையாளர்களுக்கு கூட இல்லை என்பது இந்த உலகம் கூறுகின்ற ஒரு கருத்து. ஏனென்றால் இந்த மக்கள் ஏழ்மையிலும் எங்களுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவனே தஞ்சம் என்று தங்களது விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி கொண்டு வாழுகின்றவர்கள். அதேபோல ஒன்றுமே இல்லை என்றாலும் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து வாழ முன்வருகின்றவர்கள். ஆனால் இந்த செல்வர்கள் என்ன செய்கின்றார்கள்? பணம் சேரச் சேர அவர்களுடைய உள்ளமெல்லாம் பணத்தை சேர்ப்பதிலும் அதை பாதுகாப்பதிலுமே உள்ளம் முழுமையாக ஈடுபடுகிறது. இறைவனுடைய நம்பிக்கை குறைகின்றது. பிறரோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் முற்றிலுமாக மறைந்து போகிறது. எனவேதான் ஒரு கவிஞன் பாடுகின்றான்: கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தனுக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான் என்று பாடுகின்றான். செல்வந்தர்களை பார்த்து ஐயோ உங்களுக்கு கேடு என்று இயேசு கூறுவது அவர்களுக்கு சாபம் கொடுப்பதற்காக அல்ல, மாறாக அவர்களை எச்சரித்து திருந்தி வாழ வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் இயேசு இப்படிப்பட்ட கடுமையான வார்த்தைகளை கூறுகின்றார். செல்வந்தர்கள் கூட, இறைவனுடைய கொடைகளை நிறைவாக பெற்றிருக்கின்றவர்கள் கூட பேறு பெற்றவர்களாக மாற முடியும். தங்களிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து ஏழை எளிய மக்களின் வாழ்விலை ஏற்றம் காணுகின்ற பொழுது இறைவனுடைய ஆசீரை பெற்றவர்களாய் அவர்களும் பேறு பெற்றவர்களாக வாழ முடியும். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு ஏராளமான கொடைகளையும் திறமைகளையும் நேரத்தையும் வாழ்வையும் கொடுத்திருக்கின்றார். இறைவன் கொடுத்திருப்பதை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து வாழ்வோம். ஆண்டவருடைய நம்பிக்கையிலே வளர்ந்து அவரது ஆசீரை பெற்றுக் கொள்வோம். ஆமே.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் போடுக்குமே திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். உண்மையான அர்ப்பண வாழ்வுக்கும் அமைதிக்கும் ஊற்றாகிய இறைவா, நாங்கள் கொண்டு வரும் இந்த காணிக்கைகளை ஏற்று உமது மகத்துவத்திற்கு உகந்த ஆராதனை புரிய அருள் தாரும். இந்த பலியை ஒப்பு கொடுப்பதற்காக ஒன்றிணைந்து வந்துள்ள நாங்கள் எங்கள் வாழ்விலும் ஒருமனப்பட்டிருக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களுமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமது பேரன்பினால் நீர் மனிதராக எங்களை படைத்து நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராத புகழ்ந்தேத்தை பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து சொல்வதாவது: பரிசுத்த 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 பூமியின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உலகங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் உவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். ஏது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். ஆண்டவரே தேவரே வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோ. ஏடு துரைக்கின்ற
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். மது திருச்சபையின் விசுவாசத்தையே கண் நோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இருக்குமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இருக்குமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லி ஏறணும். எனது ஆன்மாவும் குணமடை கிறிஸ்துவின் திருடலும் ரத்தமும் நம்மை காத்தனத்தை வாழ்வழிப்பதாம்.
ஆண்டவருங்களோடு இருப்பாராக
வல்ல இறைவன் பீதா சுதன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள் திருப்பலி முடிந்தது. கருத்துக்களுக்காகவும் திருப்பலி நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு செலுத்தும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதீயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, முடி திருவயிற்றுங்கனியாகி இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே, அர்ச்சிஷ்ட மரியாயி சர்வேஸ்வரனுடைய மாதாவே, மாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றிருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சிநேகமாயிரும், மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே என் ரட்சணியமாயிரும், புனித சூசி அப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித குழந்தை இயேசுவின் தரசமாலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்கள் பாதுகாவலரான சகல சமணசுக்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், இயேசு மரிய சூசை எங்களை ரட்சியம். எங்கள் எல்லோருக்காக பேராலே ஆமென் மரியே வாழ்க்கை.